திருவள்ளூர் அற்புத ஜெபக்கோபுரம் ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர
உலகத்திலே வேறொரு தேவன் இல்லை என்பதை உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக நான் வெளிப்படுத்தப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவன் இறங்கி
அவர்கள் ஒருவர்தான் அப்பிலே அதிசயமானவர் என்பதை ஆண்டவர் நிரூபணப்படுத்த வேண்டுமானால் நாம் இறங்க வேண்டும். இந்த மாதத்தின் செய்தி என்ன தெரியுமா? ரதத்திலிருந்து புதுமையிலிருந்து நீ இறங்கி யோர்தான் நதியில் மூழ்கி அற்புதத்தை பெற்றுக் கொள்வாய். ரதத்திலிருந்து நீ இறங்கி யோர்தான் நதியில் ஏழு தரம் பூரணமாய் நீ மூழ்கிக் கொள். வாழ்க்கையில அற்புதத்தை நான் செய்வேன், அதிசயத்தை நான் செய்வேன். நீங்களும் நானும் இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ரதத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய அற்புதத்தை பெற முடியாது. குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த குதிரைகளும் இந்த ரதங்களும் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த குதிரைகளும் ரதங்களும் மாமிசத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. மாமிசத்தனம், ராணுவ பலம், பணபலத்தை வச்சு தேவனுடைய அற்புதத்தை எவனை பெற்றுக் கொள்ள முடியாது? மாம்ச பலனை வச்சு ஒருவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. கடந்த நாட்களில் நம்முடைய சபையின் விசுவாசிய டாக்டர் ஜான்பாபுவோடு போன் பண்ணி பேசின போது அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர்ல என் கூட பிடிச்ச கிளாஸ்மேட் ஈசாசோ டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அப்படின்னார். யாரு? டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? மற்றவர்கள் அறியாமல் எதாவது புசித்து அவங்களுக்கு டாக்டர் போல வந்து அவங்க ஹார்ட்அட்டாக் வரலாம். ஆனால் டாக்டர்களுக்கு ஞானமானவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்லவா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால டாக்டராக இருப்பதினால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மருத்துவமனைக்கு நாம் போவதால் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கடைசிக்கு டாக்டர் என்ன சொல்ல முடியுமா? எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கணும். டாக்டர் சொல்லிய கடைசி வார்த்தை அதுதான். அதனால மருத்துவங்களை வைத்தோம், உலகத்தின் பலனை வைத்தோ, மாம்ச பலனை வைத்தோ தேவனுடைய அற்புதத்தை உறுத்தரும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகையால்தான் சங்கீதக்காரராக பாரதியா மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். இருபதாம் சங்கீதம் ஐந்து முதல் சில வசனங்கள். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்பார்.
சிலர் ரதங்களைக் குறித்தும், சிலர் கமல்களைக் குறித்தும், சிலர் குதிரைகளைக் குறித்தும், சிலர் புதுமைகளைக் குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ, நாங்களோ எங்கள் தேவனாகி, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைக் குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாமத்தைக் குறித்தே மேன்மை பாராட்டுவோம். தலைக்கு மேலே ஒரு கைதட்டு குடுக்கிறது சொல்லுங்கள். Some trust in chariots and some in horses. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. சிலருடைய நம்பிக்கை அவங்க ரதத்தை வச்சு, அவங்க குதிரைகளை வச்சு, ரதங்களை கொண்டும் குதிரைகளை கொண்டும் ரட்சிப்பு கிடைக்காது. அதே பாதிபதியா சொல்கிறாரு, ரட்சிக்கிறதற்கு குதிரை உருவாகும். அது தன் வீரியத்தினால் தப்பியது. அதனாலதான் ஞானி எழுதியிருக்கிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமா கத்தரால் வரும். கைப்பட்டு சந்தோஷம். பணத்தை வச்சு நீ எதையுமே சாதிக்க முடியாது. சொத்தை வச்சு நீ எதையுமே சாதிக்க முடியாது. இந்த நாகமா சேரியட் மேல நம்பி வச்சிருந்தான். அவனோடு வந்த குதிரை வீரர்களோடு நம்பி வீரர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் ஒரு பெரிய புருஷன். அவனை கொண்டு கத்த பெரிய பெரிய காரியங்களை சீரியா அவனுக்கு செய்தான். ஐந்து ஒன்று படிய, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் ஒரு பெரிய மனுஷன். நாமான் கேப்டன் ஆஃப் தி ஹோஸ்ட், தி கிங் ஆஃப் சிரியா. He was a great man with his master and honorable, because by him the Lord had given deliverance unto Syria. அவர் ஒரு பெரிய மனுஷன், எண்ணிக்கைக்கு அடங்காதவன், கேப்டன், ஒரு தளபதி, மேஜர், கேப்டனா இருக்கிறான். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா, மகாபராக்கிரம சக்தி அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். But he was a leper. அவன் மகாபராக்கிரமசாலி. சிரியாவின் பருவத்திலே ஒரு கேப்டன், பெரிய மனுஷன், கனத்துக்குரியவன். அவனை கொண்டு ஆண்டவர் சிரியா தேசத்திலே பெரிய பெரிய ரட்சிப்பை கொடுத்தார், பெரிய பெரிய யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்தார். மகாபராக்கிரமசாலியான அவனோ உள்ள குஷ்டரோகியாக இருந்தான். இப்ப இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடித்துக் கொண்டு வந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒரு சின்ன நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்ய வந்தாள். அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவள். நாகமானின் மனைவிக்கு இந்த சிறு பெண் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள்.
இந்த பொண்ணு எஜமானுடைய துணியையோ எஜமாட்டியினுடைய துணியையோ அவங்க குடும்பத்துக்கு எத்தனை நீங்களோ தெரியல, அந்த துணியை உட்காந்து சோப்பு போட்டு துவைக்கிறான். சோப்பு போட்டு துவைக்கும் போது பயங்கரமான நாட்டம் எடுக்குது, அவளால சகிக்க முடியல. துர்நாற்றம், அந்த வஸ்திரம் எல்லாம் ரத்தமும் சீலுமாக இருக்கிறது. சிலருடைய துணிகளை எடுத்து குப்புக்கூடையிலிருந்து பேஸ்கெட்ல இருந்து நீங்க எடுக்கும் போதே உங்க முகம் என்னாகும், அப்படி ஆகும். ஏன்னா அவ்வளவு கெட்ட துர்நாற்றம் சிலருடைய வஸ்திரங்கள் வரும், சிலருடைய வஸ்திரத்துல செண்டு வாசனை வரும், சிலருடைய வஸ்திரத்துல கெட்ட நாற்றம் வரும். அப்படி வாட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு புமட்டல் கூட வரும். இந்த பொண்ணு எவ்வளவோ நாட்கள் சகித்து சகித்து அந்த துணிகளை துவைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்தாள். அந்த காலத்துல ஆளாவும் கிடையாது, கம்ஃபர்ட்டும் கிடையாது, லிக்விடும் கிடையாது. அந்த காலத்துல துணியை துவைக்கிறதுக்கு என்ன தெரியுமா, சோடா உப்பு. ஆமா, சோடா உப்பை வச்சு அந்த துணிகளை வெள்ளாவில வச்சு அதை சுத்தம் செய்து சரி பண்ணுவதுதான் பழக்கம். இப்ப என்ன வந்துருச்சு, இந்த பெண் அந்த துணிகளை துவைக்கும் போது அவ்வளவு வேதனையோடு எஜமாட்டியை பார்த்து கேட்டான், அம்மா எப்படி இருக்கிறாங்க நம்ம எஜமான், அவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போனால் அவர் சுகமாயிருவார். கைகளை மட்டுங்க சந்தோஷமா. And she said unto her mistress, would God my Lord were with a prophet that is in Samaria, for he would recover him of his leprosy. Samaria ulikre el tikka tasidathil avan povarana ava ivarudaiya kushtarogathai neekki viduvar. Yaaru sonnadhu, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அழகிய சொல்லி பார்ப்போம், சந்தோஷமா சொல்லி பார்ப்போம். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இந்த சிறு பிள்ளை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை அறிந்த ஒரு பிள்ளை. எத்தனை பேர் இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமையை அறிஞ்சிருக்கீங்க, கையை ஓந்து சத்தமா சொல்லுங்க. அந்த வல்லமையை யாருக்காக சொல்லிருக்கீங்களா, சொல்லிருக்கீங்களா? சிலரு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டோட பழகினாலும் இயேசுநாதரை பத்தி சொல்ல மாட்டாங்க. என்ன டிகிரிக்கு போயிடும், நம்முடைய ஸ்டாண்டர்ட் போயிடும், நம்முடைய தராதரம் குறைந்து போய்விடும். ஆவியானவர் பேசுகிறார், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, தோத்திர போகிற வருகிற இடங்களிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை பற்றி நீ மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்படக்கூடாது. கையை தட்டுங்க சந்தோஷமா. சொல்லணும், தைரியமா சொல்லணும். அன்பான சகோதரர் செல்வரா செய்யா, எங்க போனாலும் என்ன கூட கூட்டிட்டு போற, பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கும் போது என்னை அழைத்துக் கொண்டு போவார். எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றது,
அவளோட பேசி முடிச்சுட்டு வெளியே போகும்போது எல்லா ஒரு பேச பண்ணலாமா கேட்டேன். ஓகேன்னு சொல்லுவாங்க. தலையில கை வச்சிருக்கேன். அவங்க கலெக்டராக இருந்தாலும் சரி, அவங்க ஐஜியாக இருந்தாலும் சரி, போலீஸ் கமிஷனராக இருந்தாலும் சரி, அப்படியே கையை கும்பிட்டு அவ்வளவு பயபக்தியோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். கைகளை தட்டிக்கிட்ட தோற்றம் முன்பாக தாழ்மையாய் சொல்லிக்கொள்கிறேன். ஜபிக்க செல்வராஜ் அவர்கள் வியாதி உள்ளவர்கள், பிசாசு பிடிச்சவங்க, கேன்சர்ல கஷ்டப்படுறவங்க, சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் திருவாரூருக்கு போகலாம், பாஸ்டர் போங்க, சர்ச்சுக்கு போங்க. இயேசப்ப சொன்னாங்க அப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் இங்க வந்து சுகமாயிருக்கிறாங்க, அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் செய்வது செல்லத்தலை கிடையாது, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் கர்த்தர். ஆகையால் இந்த பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு நாகமான் ராஜாங்கத்தின் கடிதத்தை வாங்கிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்பட்டு போனார். போகும் போது ரதத்தில் போனார். எழுத போனார் குதிரைகள் தனக்குரிய ரதம் சாரியட், தனக்குரிய சாரியட், அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கல. ஒருவேளை அவள் சீரியா தேசத்தின் பெரிய மனுஷனாக இருக்கலாம், சீரியா தேசத்தின் அநேக யுத்தங்களை ஜெயித்திருக்கலாம், கணத்து கூடியவனாக இருக்கலாம். அவனுக்கு சாரியட் ரணங்கள் உள்ளவனாக இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அவன் அப்ரோச் பண்ணின விதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு சோதனம். கைகளை ஓட்டி அழிய சொல்லும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வேலைகளுக்காக சோதனம், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வீட்டுக்காக கர்த்தருக்கு சோதனம், கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்களுக்காக கர்த்தருக்கு சோதனம். அவைகள் கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்தப்படணும். இவனுடைய நம்பிக்கை ரதத்தின் மேல் இருந்தது, குதிரைகள் மேல் இருந்தது. நன்றாக அறிவித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் ரதத்திலேயே காத்துவிட்டு சுகத்தை பெறுவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். நாகமான் அவருடைய ரதத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டு பாஸ்டர் எலிசா வருவாரு. என்ன பண்ணுவாரு? அந்த புஸ்தகத்தையும் கையால தடுப்பாரு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாரு. அந்த எலிசா பாஸ்டர் சலத்திர பாஸ்டர். உனக்கு ரதங்கள் இருக்கலாம், உனக்கு குதிரைகள் இருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், உன்னை பண்ணி பெரிய பெரிய யுத்தங்களை நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ரதத்துல உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு அற்புதம் நடக்காது. கை தட்டுங்க பாபா சந்தோஷம்.
மூன்று கூட பார்க்கல அந்த பாஸ்டர். ஒரு அலையை சொல்லி பார்ப்போம், சந்தோஷமா சொல்லி பார்ப்போம், மனசு ஜோர் சொல்லி பார்ப்போம். ஒரு பெரிய கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் மூன்று கூட இவர் பார்க்கலப்பா. அங்க பேசி ஏழு வரை முன்கு முடிக்கிட்டு பாருங்க, வந்துச்சு பாருங்க கோபமும் வேகமும், பயங்கரமான வேகம், கடும் கோபம். ஏன்னா அந்த பெருமை எனக்கு தனியாக இருக்கு, என் கூட ஏகப்பட்ட குதிரைகள் பலம் இருக்குது, யுத்த பலம் இருக்குது. சமூகத்தில் செக்கு செல்லாது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எத்தனை கோடி சொத்து சோதனைகள் இருந்தாலும், மனிதனை காப்பாற்ற முடியாது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருந்து அற்புதம் செய்யத்தக்க வல்லவர். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணுமா? உங்க மனுஷ பலத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க, ரதங்கள் மேல் நம்பிக்கை வைக்காத. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 22 வாசிக்கப்படி விரும்புகிறேன். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அந்த சேனையை கர்த்தர் பார்த்தார். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்தார். குதிரைகளையும் நம்பி ஏன் ஜனங்களை அழிக்கிறான்? ஒரு முக்கு விட்டார்கள், ஒரு பார்வை பார்த்தார். பார்த்து என்ன பண்ணா தெரியுமா? அவர்கள் சேனையை கலங்கடித்து சந்தோஷம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் நம்பிக்கை உள்ளவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். பி கேர்ஃபுல், கலங்கப்படுவார். அடுத்த வசனம் 25 வசனம், அவர்களுடைய ரதங்களில் அவர்களுடைய ரதங்களில் இருந்து உண்மைகள் கலவோ. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? முதலாவது கலங்கடிக்க பண்ணுவார், இரண்டாவது சக்கரத்தை கலக்கிடுவார். ஒரு அங்கிய சொல்லாமோ, சக்கரத்தை கலக்கிடுவாரு. ஒரு பெருமைய ஆண்டவர் உணப்பார், ஜாதி பெருமை, பண பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து பெருமை. இந்த பெருமையெல்லாம் கத்த வெறுமையா மாற்றுவார். கையை தட்டுங்க பாப்பா, சந்தோஷம். இப்ப இவங்க சக்கரமெல்லாம் கலந்து தோத்துறோம். காற்றுல பயணி நாலு பிஞ்சா போனா எப்படி
அந்த மாதிரி பாசனங்களோடு இருக்கும் போது ஏன்னா இவனுடைய நம்பிக்கை ஆர்வனுடைய நம்பிக்கை ரவங்களில் குதிரைகளில் ஸ்தோத்திரம் அப்படி கலந்து போன பிறகினால ஏன்னா அங்க இருக்கிற எல்லா ரமமும் வந்துச்சு. பதினான்காம் அதிகாரம் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் And he took 600 chosen chariots and all the chariots of Egypt and captains over every one of them. Yana, ivaru padai balatha kaatraru yaatra Israel janagalukku katta kalanga panipiduvar sakkarathai kalathiduvar. கத்தன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா அதற்கு ஒடுக்கமா இருக்கணும். தாந்தியமான காரியங்களை சொல்லக்கூடாது. அதற்கு ஒடுக்கமாக செயல்படணும். பலனால் தெரியாம ஆடக்கூடாது. பலத்தை நான் காட்டுறேன். இஸ்ரவேல் கணக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பலம் கையோடு புறப்பட்டு போனார்கள். அவங்களோடு கூட போனது சமூக வல்லமுள்ள தேவனாலிய கர்த்தருடைய வல்லமை. ஆகையால் எகிப்தில் இருந்த எல்லா படிச்சுங்க அவங்களுடைய நம்பிக்கை எங்க சேரியத்தை வச்சு சிறுவர் ஜனங்கள் காய்ப்பிடுவோம். வைத்து நாங்கள் காலி பண்ணிப்படுவோம். நடந்தது என்ன? தோற்றம் 27 வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்கள் அவர்களை கடலின் நடுவே போட்டார். கவிழ்த்து போட்டார். சந்தோஷமா The Lord overthrew the Egyptians in the midst of the sea. ஓரத்தில் இல்லை, இங்க நடு கடல்ல தாசாலி செலுத்திட்டாரு. அவர்கள் ஈயம்போல உசிந்து போனார்கள். எப்படி அவன் பின்னால போனானா? 15:9 தொடருவேன் தொடருவேன் பிடிப்பேன் என் பட்டயத்தை உருவுவேன். எங்க பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைகள் சொன்னான். உம்முடைய காற்றை காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது. போனார்கள் தலைக்கு மேல ஒரு கைதி எனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறவர்கள் முடிவில் தாங்க மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர். உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்தில் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் வேறொரு தேவன் இல்லவே. Who is like unto thee, O Lord?
righteous, fearful in places, doing wonders. And I want to pass to God. Kartale, Devargali, Umadde Pahalele, Ya, Varathile, Yindha Bhoomile, Umadde Pahalele, Ya, Kaitatti Pahalele, Santoshama, Kartale, Devargali, Umadde Pahalele, Ya, Varathile, Bhoomile, Umadde Pahalele, Ya, Santoshama, Kartale, ரதங்களையும் குதிரைகளையும் அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் 50 சேவகரையும் சம்பாதித்தான். And it came to pass after this that Absalom prepared him chariots and horses and 50 men to run before him. இவன் ரதத்துல போவானே அவனோடு கூட குதிரைகள் போகும், அவரோட கூட 50 வாலிபர்கள் உள்ளார போவாங்க. என்ன பந்தம் பண்ணு, இன்று அநேக ஊழியக்காரர்கள் அங்க போகும்போது பாடிக்காட்டு, அவங்களுக்கு பாடிக்காட்டு. இந்த பக்கம் ஒரு 4 பராக்கிரமசாலிகள், அந்த பக்கம் ஒரு 4 பராக்கிரமசாலிகள். அதெல்லாம் கத்து விரும்புவது கிடையாது. ஆண்டவர் இருக்கிற காரியங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். சம்பாதிச்சு 40 வருஷமா ஒரு பெரிய செட்டப் பண்ணி தகப்பனை தவித்து போடுவதற்கு காரியங்களை செய்தான். ஆனா பரிதாபமா அவனுடைய முடிவு போயிடுச்சு. 2 Samuel 18 அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு எனக்கென்று ரதங்களையும் குதிரைகளையும் சம்பாதிக்க வேண்டிய முடிவு தலை எங்க மாட்டிக்கிறோம், கருவாலி மரத்தில் மாட்டிக்கொள்ளும். கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அடுத்த வசனம், அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். He was taken up between the heaven தனக்கென்று ரதங்களையும் குதிரைகளையும் ஸ்தோத்திரம் சேவகரையும் சம்பாதிக்கின்ற இந்த அப்சலோமின் முடிவு பரிதாபமாய் போய்விட்டது.
நான்கு பதினைந்து வாசிங்க. ஆதலால் யோவாப், ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி, தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி, தன் கையிலே மூன்று வல்லையங்களை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குக உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று விட்டார்கள். எவன் ஒருவன் சேரியத்தையும் குதிரை பலத்தையும் நம்பி செயல்படுகிறானோ அவருடைய முடிவு அப்சலோமின் முடிவைப் போல பரிதாபமாக இருக்கும். காணப்படும்பி அந்த வளத்தின் மேல் சேரி உட்கார்வதற்கு அவர் நியமனம் செய்து வைப்பார். கையை தட்டுங்க பாபா சந்தோஷமா. இன்னைக்கு அவங்களா நிலத்துல ஏற்றி உட்காந்துட்டு அப்சலோம் அது தொங்கி கிடக்காங்க. நன்றாக அறிவித்துக் கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் அவருடைய வேலையின் படி உங்களை என்னையோ ரமத்தின் மேல் ஏற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 39 முதல் சில வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி இந்த பாதையிலே
மெதுவாக படுத்தினால் என்ன, கேவலமாய் பேசினால் என்ன, குழிக்குள்ள தூக்கி போட்டால் என்ன, இருபது வெள்ளிக்காசுக்கு சுமையான விற்றால் என்ன, செய்யாத தப்ப செய்தன் என்று சொல்லி கேளுக்குள்ள தூக்கி போட்டால் என்ன, நான் கத்தருக்கு உண்மையாயிருப்பேன். அவர் அறியாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி சேர்க்கிறார்கள். என்னுடைய மகன் அவனை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் எவ்வளத்த கைக்குள்ள நான் இருக்கணும், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கட்டல் கொடுக்கிற உயர்வு, இதுதான் கட்டல் கொடுக்கிற மேன்மை. யோசேப்புடைய உத்தரவு இல்லாம ஒருத்தன் கை அசைக்க கூடாது, காலை அசைக்க கூடாது. என்ன பதவியா, என்ன வல்லமையா, என்ன அதிகாரம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்யும் அற்புதங்கள் இதுதான். அது மாத்திரமல்ல, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே
கத்தாவே. இவன் பார்க்கும்படி இவன் இவன் பார்க்கும்படி எங்களை புரந்தண்ணம் என்றான். உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை புரந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்த அந்த மலை நிறைந்திருக்கிறது கண்டான். மலைக்கு மேலே ஒரு கைதர் குறிப்பாக சந்தோஷமா தேவப்பிள்ளையிலே உங்களை என்னையும் சுற்றி அக்கினிமயமான ரதங்களே அக்கினிமயமான குதிரைகளே தேவனாய கர்த்தர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பயப்படாதே. பனாசக்காரனுக்கு அந்த காட்சி தெரியாது. ஐயோ என்ன செய்வோம் சொல்லுவான். அந்த அக்கினி ரதமும் அந்த அக்கினி குதிரையும் தான் தோற்றுவா எல்லா தீர்க்கத்தரிசியும் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்று எலியா சுழல் காற்றிலே தலைக்கு மேல ஒரு கைதல் பார்ப்போம். அது கேட்டு as they still went on and come back behold there appeared a chariot of fire and horses of fire and pointed them both ascended and Elisha went up by a rising wind into heaven. பரலோக ராஜ்யத்துக்கு அக்கினி ரதங்கள் குதிரைகள் வந்து எல்லாவையும் எலிசாவை பிரிச்சு அப்படியோச்சு மேல ஒரு கைது கொடுக்கணும். தேவப்பிள்ளைகளே நம்முடைய மேன்மை உலக பிரகாரமான ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் இருக்க வேண்டாம். இந்த நாளமும் அந்த ரதங்கள் மேல் குதிரைகள் மேல் இருந்து கொண்டு அற்புதத்தை பெற பிரயாசப்பட்டார். பாஸ்டர் சொல்லிட்டார் நோ போய் யோர்தான்ல மூங்கு ஏறுதான் போற வழியில தான் அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க ராஜாவே அவர் என்ன காரியத்தை சொன்னாரு இவ்வளவு கோவப்பட்டு போறீங்களே என்று சொன்ன போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் இறங்கினான் காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஏறுகிறவர்களாக இருக்கக்கூடாது இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் பெற வேண்டுமானால் குதிரை மேல உட்கார்ந்து கொண்டு ரதங்கள் மேல உட்கார்ந்து கொண்டு அற்புதத்தை பெற்ற முடியவே முடியாது. நாம் இறங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இறங்கினால் புதுரை ரதத்திற்கு
Lord, Lord, thou from chariot and horses. Kile, you know. And doom himself seven times in Jordan. Yeah, Adam. Yellowly, Ungia. What a book of Ungia. Every part now, Gustavo, old man. And now, Ungia, every part now, old man. Yellow under a million of people. Who sleep in the maps of people, cut their mantle with the heart. Nagamani, Sarim. Rupanda, Punta in Sarim. அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும், தீர்க்க தரிசன ஜபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை, எண் 8A பெரியார் திரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9940123373 மற்றும் 9443211311.